சிறார்கள் அனைவருக்கும் வந்தனங்கள். மீண்டும் நீண்ட ஒரு இடைவேளைக்கு பிறகு புதியதொரு தலைப்போடு உங்களை சந்திக்கின்றேன். சிறுவர்களே, இன்று நாம் படிக்க இருக்கும் தலைப்பு தொலைத்தொடர்பு சாதனங்கள். இந்த தலைப்பு உங்களுக்கு கேட்பதற்கு புதியதொரு விடயமாக இருக்கும். தொலைத்தொடர்பு சாதனங்கள் என்றால் என்ன என்று தெரியுமா? அனைவருக்கிடையிலும் செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்காக, தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்காக, பிறரோடு கதைப்பதற்காக பயன்படுத்துகின்ற உபகரணங்கள் தான் தொலைத்தொடர்பு சாதனங்கள் என்று கூறுகிறோம். உங்களுடைய வீட்டில் கூட ஏராளமான தொலைத்தொடர்பு சாதனங்கள் இருக்கலாம். ஆனால் இதுவரையில் உங்களுக்கு இவைதான் தொலைத்தொடர்பு சாதனங்கள் என்று தெரியாமல் இருக்கும். சரி சிறுவர்களே, உங்களுடைய வீட்டில் உள்ள அல்லது உங்களுக்கு தெரிந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் எவை என்று பார்ப்போம். இப்பொழுது முதலாவதாக பத்திரிகை, வானொலி, தொலைக்காட்சி, தொலைபேசி. தொலைபேசி என்னும் பொழுது ஒவ்வொரு வகையான தொலைபேசிகளை காணலாம். அடுத்து கணினி, அதற்கடுத்ததாக இணையம், இன்டர்நெட் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இவற்றின் மூலம் எமக்கு தகவல்களை, அதாவது செய்திகளை அன்றாடம் நாம் பெற்றுக்கொள்கிறோம் அல்லவா? எனவே இவைதான் தொலைத்தொடர்பு சாதனங்கள். அடுத்ததாக இந்த தொலைத்தொடர்பு சாதனங்களின் திறன்களை பார்ப்போம். முதலாவதாக பத்திரிகை. பத்திரிகையை நம்மால் வாசிக்கலாம் அல்லவா? அதுவே இதனது திறன். அடுத்ததாக வானொலி. வானொலியில் செய்திகளை, பாடல்களை கேட்கலாம். அடுத்ததாக தொலைக்காட்சியில் தேவையான நிகழ்ச்சிகளை பார்க்கலாம், அவற்றில் பேசுபவர்களின் சத்தத்தை கேட்கலாம் அல்லவா? தொலைக்காட்சியைப் போலவே தொலைபேசியிலும் நம்மால் பார்க்கலாம், கேட்கலாம். அடுத்ததாக கணினி, கம்ப்யூட்டர் என்று சொல்லப்படுகின்ற இதிலும் நம்மால் பார்க்கலாம், பாடல்கள் அல்லது சப்தங்களை கேட்கக்கூடியதாக இருக்கும். சிறுவர்களே, இப்பொழுது நீங்கள் ஒவ்வொரு தொலைத்தொடர்பு சாதனங்களினும் திறன்கள் இவைதான் என்று தெரிந்து கொண்டிருப்பீர்கள். அடுத்ததாக இந்த தொலைத்தொடர்பு சாதனங்களினால் எமக்கு என்ன நன்மையுண்டு என்பதை பார்ப்போம். முதலாவதாக சிறுவர்களே, பத்திரிகை மூலம் எமக்கு என்ன நன்மை உண்டு என்பதை பார்ப்போம். உலகத்தில் நடக்கின்ற அனைத்து செய்திகளையும் பத்திரிகை மூலம் தெரிந்து கொள்ளலாம் அல்லவா? உங்கள் வீட்டில் உள்ள பெற்றோர்கள், சகோதரர்கள் கூட பத்திரிகை வாசித்து பல தகவல்களை தெரிந்து கொள்வதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அடுத்ததாக வானொலி மூலமும் செய்திகள், பாடல்கள், கதைகள் என்பவற்றை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அடுத்து தொலைக்காட்சியில் நீங்கள் அன்றாடம் செய்திகள், கார்ட்டூன்கள் என்பவற்றை பார்த்து கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள். அடுத்ததாக சிறுவர்களே, நீங்கள் கம்ப்யூட்டர் என்று அழைக்கின்ற இந்த கணினியிலும் நிறைய நன்மைகள் இருக்கின்றன. அதாவது இதன் மூலம் இணையவழி மூலம் கல்வி கற்கலாம். அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு தேவையான கார்ட்டூன்கள், செய்திகளை பார்க்கலாம், கேட்கலாம். அடுத்ததாக இன்று அனைத்து வீடுகளிலும் இருக்கும் ஒன்றுதான் தொலைபேசி. இந்த தொலைபேசி மூலமும் இந்த விடுமுறை காலங்களில் அதிகளவில் கல்வியை கற்பதற்கு நன்மை பயக்குகிறது. அதே போல உலகத்தில் நடக்கின்ற எந்த ஒரு தகவல்களையும் செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கும் பரிமாறிக்கொள்வதற்கும் உதவி புரிகின்றதல்லவா?
ஆம் சிறுவர்களே, இப்பொழுது நீங்கள் தொலைத்தொடர்பு சாதனங்கள் என்றால் என்ன? தொலைத்தொடர்பு சாதனங்கள் எவை? தொலைத்தொடர்பு சாதனங்களின் திறன்கள், தொலைத்தொடர்பு சாதனங்களின் பயன்கள் என்பவற்றையெல்லாம் இன்று இந்த பாடம் மூலம் தெரிந்து கொண்டிருப்பீர்கள். இப்பொழுது நாங்கள் இன்று கற்ற பாடத்தில் சில செயற்பாடுகளையும் வினாக்களையும் பார்ப்போம். மீண்டும் ஒரு பாடலில் சந்திக்கலாம். நன்றி.